மலைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் எனது வழிகளில் இருப்பது தவறு. மலையை பேர்க்க முடியும் என்பது வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியும் தேவன் சொல்லும்போது, ஊரில் இருக்க மலையெல்லாம் புரட்டி போடுறதுக்கு நம்மளை அழைக்கல தேவன். மலைகள் எங்கு வேணாலும் இருக்கலாம் தவறல்ல, ஆனால் அது என் வழியில் இருப்பது தவறு. ஸோ என்னால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறாரு. தேவன் என்னை சிருஷ்டிக்கும் போது ஏதோ இதெல்லாம் ஓகே ஆகும் இதெல்லாம் ஓகே ஆகாதுன்னே சிருஷ்டிக்கல, சிருஷ்டிக்கும் போது உன்னால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு டிசைன் தான் ஜஸ்டினை பற்றி அவர் வச்சிருக்கிறாரு. ஜஸ்டினை பற்றி அவர் டிசைன் என்னென்னா, அவனால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் 6 வாரம் 9 வாரம்லாம் அடித்து தகர்த்து தேவன் வேறொரு மண்டலத்தில் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. மலைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் எனது வழிகளில் இருப்பது தவறு. மலையை பேர்க்க முடியும் என்பது வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியும் தேவன் சொல்லும்போது, ஊரில் இருக்க மலையெல்லாம் புரட்டி போடுறதுக்கு நம்மளை அழைக்கல தேவன். மலைகள் எங்கு வேணாலும் இருக்கலாம் தவறல்ல, ஆனால் அது என் வழியில் இருப்பது தவறு. அப்படி வரும் என்றால் அதை நான் தகர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஸோ வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்ப 20. ஆ, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று. சீஷர்கள், நன்றாக கவனியுங்கள், இங்க ஒரு ஹீலிங்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து போன வாரமே தொடங்க வேண்டிய விஷயம், இந்த வாரத்துல தொடர்ந்து நம்ம பேச போறோம் ஹீலிங்கை பத்தி. மெதுவா பேசுவோம், பேச 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 நம்ம மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். நீங்க நிறைய பேர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய பேர்லாம் மருந்து எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து டாக்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நிறைய பேருக்கு வியாதி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கைத்தட்டு கொடுத்தவருக்கு இந்த வருஷம் முடியுமோ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வருஷம் எனக்கு வியாதியே வரலை. உங்கள் எல்கைகள் சுத்தமாக போகிறது, நம்முடைய ஜோன் சிக்னஸ் ஃப்ரீ ஜோனாக மாறப்போகுது. எது இருக்கிறதோ அதை பேசும்படி நாம் அழைக்கப்படவில்லை, எது வேண்டுமோ அதை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் எது வேண்டுமோ அதை பேசுகிறோம், நாம் எதை பேசுகிறோமோ அது நடக்கிறது. ஆமேன். அது எதிர்காலத்தை மட்டும் மாற்றவில்லை, நிகழ்காலத்தை மாற்றுகிறது. நிகழ்காலத்தை மட்டும் மாற்றவில்லை, அது கடந்த காலத்தை மாற்றக்கூடியது. கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமேன். கடந்த காலத்தையும் அது மாற்றக்கூடியது. தேவனுடைய திட்டம் என்பது, நீங்கள் பாருங்களேன், நீங்கள் தேவனை நன்றாக புரிந்து கொண்டால் நீங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியும். அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணுங்க வந்து சுகம் இல்லை, வாங்க ஜோம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் போயிட்டுருக்க டைமை இடையில இன்னொரு அம்மாவுக்கு சுகம் இல்லை. அந்த அம்மா சோகப்படுத்திட்டு இவர் என்ன செய்கிறாரு, போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு கேப் விழுந்துருச்சு, லேட் ஆயிடுச்சு. இந்த லேட்டான நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அவர் போன உடனே காலம் கடந்து விட்டது, இனிமேல் அதை செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. சார் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு சுகம் இல்லைன்னு நாங்கள் சொன்னோம்ல, அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு, இப்போ டெத்து வந்துருச்சு. ஸோ சுகம் இல்லாமல் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நீங்கள் மாற்றிடலாம், இல்லை ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் மாற்றிடலாம். இப்போ சுகம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சுகம் இல்லாமல் இருந்த வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது, ஆகவே பாஸ்ட் டென்ஸ் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டான்றான். அவர் சொன்னார், தம்பி ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் மட்டும் நான் மாற்றாள், நான் பாஸ்ட்டையும் மாற்றாள். கையத்தட்டு, அவ்வளோதான் இன்றைக்கி மெசேஜ். அப்படியே எழுந்திரிச்சு பொடி நிறைய வீட்டுக்கு போயிருங்க இயேசு நாமத்தில். தேவன் ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் மாத்திரவர் இல்லை, பாஸ்ட்டையும் மாத்திரவர். ஏகப்பட்ட பெண்டிங் எனக்கு இருக்கு, அம்புட்டு டிக்காக போகுது. அவனை உயிரோடு எழுந்தவனாய் அவன் தாயினிடத்தில் ஒப்படைத்தார். ஏகப்பட்ட மேட்டர் நடக்க போகுதுன்றேன். ஆமேன். நிறைய பேரண்ட்ஸை ஹோப் இழந்துட்டாங்க, பேரண்ட்ஸே அதை மறந்துட்டாங்க, ஆனால் நான் மறக்க மாட்டேன். இது பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற விஷயம் கிடையாதுயா, இது ஊழியக்காரனுக்கும் சத்தியத்துக்கு இருக்கிற விஷயம். ஆமாம், திஸ் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் மேட்டர் பிட்வீன் த என்ன சொல்ல சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மேட்டர் பிட்வீன் த ப்ரீச்சர் அண்ட் த ட்ரூத். ஆமேன். ஒப்படைத்தார், இந்தா வாங்க நடக்குது இயேசு நாமத்தில். 4 நாள் கழிச்சு ஒருத்தன் உயிரோடு எழுப்பினார். எத்தனை நாள் கழிச்சு, 4 நாள் கழிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 நாள் கழிச்சு அப்படின்னா 40 நாள் கழிச்சு அதான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு, 3 தான் வந்து அவனுடைய பார்டரு. 3 தாண்டும் போது
தேவன் எப்பேற்பட்டவர் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய வைக்கிற தேவன். இப்போ டிவைன் ஹீலிங்கும் டிவைன் ஹெல்த்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் ஃபைத்துக்கு அளவே இல்லைன்றேன், லிமிட்டே இல்லைன்றேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்றேன். அது கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பறந்து விரிந்தது. தேவன் எவ்வளவு எல்லை இல்லாதவரோ அப்படியே நம்முடைய விசுவாசமும் எல்லை இல்லாதது. எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் விசுவாசம் ட்ராவல் பண்ணுமா? ட்ராவல் பண்ணி அடித்து தகர்த்து திரும்ப கொண்டு வருமா? ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென், ஆமென். அதான் சொல்ல வரேன். அநேகர் இழந்து போய் ஒரு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். தேவன் கடந்த காலத்தை மாற்றுகிற தேவன், கடந்த காலத்தை மாற்றுகிற தேவன். அவருடைய ஒரு அற்புதம் இந்த இந்த லேட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லேட்லனால வந்த விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை சரி பண்ணிடுது. லேட்டானதினால் ஏற்படுகிற விளைவுகளை அந்த ஒரு அவருடைய அற்புதம் என்ன செய்யுது, சரி செய்கிறது. அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே இருந்த இழப்புகளை தேவன் மறுபடியும் எடுத்து.